எவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கே தெரியாத சீக்ரெட் செட்டிங்ஸ் நிறைய இருக்குது. அந்த சீக்ரெட் செட்டிங்ஸை அன்லாக் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனில் நிறைய ஃபீச்சரை கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு செட்டிங்ஸை பற்றி தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் டெவலப்பர் ஆப்ஷன். இந்த டெவலப்பர் ஆப்ஷனை எப்படி உங்கள் மொபைல் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் அபவுட் ஃபோன் அல்லது அபவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா, அபவுட் ஃபோன் அதுக்குள்ளே போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் பில்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் 7 times கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து யுவர் டெவலப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து வெளியில் வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்கள் செட்டிங்ஸில் வந்திருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணியாச்சு. இனிமேல் இதில் என்னென்ன செட்டிங்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ மொதல் செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோ டச்சஸ் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனில் நீங்கள் எங்கெங்கே டச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் மாதிரி காட்ட தெரியுது. நான் எங்கெங்கே டச் பண்ணுறேன் அங்கே ஒரு பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுது. கிளிக் பண்ணி ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக டச் பண்ணிங்களா அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபியூ யூசேஜ். ஸோ சிபியூ யூசேஜ், ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனில் இருக்க சிபியூவை எந்தெந்த ஆப்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த சைடு கார்னரில் ரைட் சைடு கார்னரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, அது எவ்வளோ பெர்சன்டேஜில் ஆட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபுல்லாகவே வந்துருச்சு. இது தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை அப்படின்னு அந்த ஆப்ஷனில் போய் அன்கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஜிபியூ ரெண்டரிங். அதாவது ஜிபியூ ரெண்டரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க கிராஃபிக்ஸாக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு கிராஃபிக்ஸாக மாற்றி காமிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக அது பார்கோட் மூலமாக நமக்கு காமிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிளிக் பண்ணும்போது நான் என்னோடய சிபியோ எவ்வளோ நேரத்தில் ட்ரான்சிஷன் ஆகுது அப்படிங்கிறத இங்கே பார் மூலமாக இது காட்டிகிட்ருக்கு. இது தேவையில்லை நினச்சிங்கன்னா இது ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட். அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருக்குது. அதாவது உங்கள் ஃபோனில் பேக்ரவுண்டில் எத்தனை ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும், ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன். அதாவது ஒரே ஒரு ப்ராசஸ் தான் நீங்கள் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்மோஸ்ட் ஒன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுங்க. அல்லது 4 ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 4 கொடுங்க. இல்லைனா பேக்ரவுண்டில் எனக்கு ப்ராசஸே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான டெக்யூரிட்டிஸ் உங்களுக்கு தமிழில் உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.